இப்போ வடை தான் ரெடி பண்ண போறோம். கல்லப்பருப்பை வந்து ஒண்ணும் பாதியமா வந்து அரைச்சிக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தோலோட பூண்டு, கறிவேப்பிலை, கொஞ்சமா வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வாசனையா இருக்கும். சோம்பு, சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இதை வந்து அரைக்க போறோம். ஒவ்வொரு பருப்பு வந்து மூசாவே இருக்கும். அப்பதான் நம்ம வந்து பொரிச்சு சாப்பிடும்போது கிடைக்கும்போது சவுண்ட் எல்லாம் கேட்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றது. கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூ சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கணும். எண்ணெய் காஞ்சது பிறகு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு ஒரே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இங்கே தனியாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் போட வேண்டியிருக்கும். கொஞ்சம் போற